இப்போ ஒரு பேப்பர் ஒரு ஸ்கெட்சு ஒரு கிளிப்பு இது மாதிரி மர கிளிப்பு வச்சுக்கோங்க, இல்லாட்டி பின் இருக்கும்ல கொஞ்சம் இது மாதிரி அது மாதிரி பின்னு மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அப்புறம் கம், அவ்வளோதான் நம்மளுக்கு தேவை. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பேப்பரை வந்து மடக்கியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் ஒரு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் ஒரு படம், இப்போ நான் வந்து ஃபிஷ் வரைகிறேன். இப்போ இதை வரைஞ்சி இப்போ மடக்கி இது பண்ணோம்னா ஷேப் கரெக்டாக வரும், அதுக்காக நம்ம இது பண்ணுறோம். இப்போ இதை விரிக்கிறப்ப ஃபிஷ் ஷேப் கரெக்டாக வந்துடும். அப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் அவுட்லைன் போட்டுக்கலாம். நாம கலரும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபிஷ் போட்டாச்சு, இதுக்கு வாய் மரம் போட்டிருக்கு. இப்போ இந்த நேர் வந்து வாய் நேர் கட் பண்ணிக்கணும், லைட்டாக கேப் போட்டு கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி வச்சாச்சா, இப்போ கிளிப்பில் கம் போட்டுக்கணும். இந்த கொனையில் கம் போட்டுட்டு இந்த ஃபிஷ்ஷை முட்டுங்க. அப்படி இங்கே ஃபுல்லாக ஒட்டக்கூடாது, பாதி தான் ஒட்டணும். ஒட்டிட்டீங்களா, காஞ்சதி பாருங்கள். இப்போ ஒட்டியாச்சு, இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் அந்த கிளிப்பில் வந்து இப்படி வரும். பார்த்தீங்கன்னா மீன் பேசுகிற மாதிரி இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? இது மாதிரி பண்ணுவீங்களா நீங்களும்? எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணும். இது மாதிரி நீங்க உங்களோட கிரியேட்டிவிட்டி தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். போட்டோ. பை பை.